Hello gamers, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இந்த வீடியோவில் மார்டல் காம்பட் ஆன்ஸ்லாட் அப்படின்ற ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட மார்டல் காம்பட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக போகுது. அதுக்கான பீட்டா வெர்ஷனாக தான் இந்த கேமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த கேம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நெட்டை ஆன்லைனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.245 GB வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 GB வந்து டவுன்லோட் ஆகுங்க. ஸோ ஆன்லைனில் தான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் ரன் ஆயிடுச்சு. ஸோ தனியாக ஏபிகே டேட்டா ஃபைல் இப்படிலாம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒர்க் ஆகிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஏபிகே மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியே வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஒர்க் ஆகிருந்தது. ஸோ இந்த கேம் வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வெர்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ளே ஸ்டோருக்கு லிங்க் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம உள்ளே போய் பார்த்தா டவுன்லோட் ஆப்ஷன் நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ இப்போ பீட்டா டெஸ்டிங்காக தான் இந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ இதோட எப்படி இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ஓடுது. ஸோ ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் வந்து இருக்கிறப்பல ஸோ மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து ரன் ஆகும். ஏன்னா அதோட தீம் லாபி எல்லாம் பார்க்குறப்பவே அப்படி தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ நம்ம லாகின் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸும் நம்மளுக்கு வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அன்லாக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்கார்பியனை வச்சு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலப் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண பார்த்திங்கன்னா அவர் நம்ம லெவலப் பண்ணணும். ஸோ இனிஷியல் லெவலேருந்து கடைசி வரைக்குமே நம்மளால் வச்சு விளையாட முடியாது அப்படின்றத ஒன்று வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இவங்க கொடுத்துருந்த மார்டல் காம்பட் கேம்ஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நூப் சாய்பாட்னு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து ஹெட்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் நம்ம போட போகிறோம். கூட சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர், அவங்களாம் அல்ல கைங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் தான் இருக்கிறப்பல. ஸோ அவரை வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸும் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. இது ஜஸ்ட் பீட்டா டெஸ்ட் தான். ஸோ கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது சில பக்ஸு கிளிச்சஸ்ஸு ஸோ இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க அதுக்காக தான். ஸோ நான் வந்து ஃபேஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணால் போதும். டேப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தலைவன் அவனே அடிச்சுக்கிறான், ஆங்கிள்லாம் அவனே மாற்றிக்கிறான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த ஸ்கார்பியன் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எனிமி மேலே வச்சோன்னு வச்சிங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் வருது. ஸோ அதுதான் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஃபெட்டாலிட்டிலாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கார்பியனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதுக்கான அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் பீட்டா டெஸ்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க எல்லோரும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பீட்டா டெஸ்டிங்கில் சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் மூணு லெவல் ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெவல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதல் மூணு லெவலை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த நாலு லெவலுமே ப்ளேபிள் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த பார்ட்டாக வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கேமோட அடுத்த பார்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் லாபி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாபி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வருதுல, அது ஸ்கார்பியன். ஸோ நம்ம ஒரு ஒரு லெவல் முடிக்க முடியும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்மளோட உடம்பு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்காகவே வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாபி நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ ஃபைட்டர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே சேர்ந்து ஃபைட் பண்ணுவாப்பில். இவ்வளோ நம்ம சோலோவாக ஃபைட் பண்ண பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இவரும் ஃபைட் பண்ணுவாப்பில. ஸோ ஸ்கார்பியன் நின்றுட்டுருக்காரு. நம்ம கார்டு கீழே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரும் வந்துடுது. ஸோ ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்த்து மொத்தம் ஆறு ஸ்லாட் இருக்குது. நம்மளை சேர்க்காமல் அஞ்சு ஸ்லாட்டு. ஸோ அஞ்சு பேரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட கூட்டிகிட்டு போய் சண்டை செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மோட் பேஸ்டு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேம் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கிறதுனால அந்த பவரையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்பெஷல் பவர் எபிலிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த கார்டை நம்ம எனிமி மேலே யூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன் அந்த பவருமே நம்மளுக்கு வந்து வருது.
ஸோ எல்லாமே நல்லா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் வந்து ஃபைனல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பிளே ஸ்டோருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கேமோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமோட மியூசிக்கே அப்புறம் ஃபைட் பண்ணும்போது வர சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட மார்டல் காம்பட் ஸ்டைல் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னும் அந்த சவுண்ட்ஸ் வரல. ஸோ மேபி பீட்டா டெஸ்டிங் அப்படின்றதுனால அதை இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா கேம் ஓகேவாக தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் வைஃபை நெட்ஒர்க் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டை ஆன்லைன் கனெக்ட் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த 1.3 GB கிட்ட வந்து டவுன்லோட் ஆகிட்டு கேம் ப்ளே ஆகிடும். ஸோ மற்றபடி மொபைல் டேட்டா வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அஃபிஷியலாக கேம் வந்ததுக்கப்புறமே கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஜஸ்ட் பீட்டா டெஸ்டிங் அப்படின்றதுனால ஸோ கேம் ப்ளே மட்டும் வாட்ச் பண்ணால் கூட போதும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கார்பியன் இந்த டயக்ராமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகி வருது ஒரு லெவலுக்கு போகிறப்ப. ஸோ இப்போ நம்மளுக்கு மூணாவது லெவலாக பார்த்திங்கன்னா ஃபைனல் பாஸ் லெவல் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேம் பிளேயில் அப்படியே கண்டினியூஸாக வரும். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓவரால் உங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்குது, ஸோ கண்டிப்பாக இந்த கேம் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு சொல்கிறீங்களா, இல்லை ப்ரோ இவங்க சீரீஸ்னாலே மொக்கையாதான் ப்ரோ இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா டுக்கு மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க நான் சொன்னது அந்த லெவலப் பண்ணுற ஆப்ஷன்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயின்ஸு டைமண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து லெவலப் பண்ண முடியும். ஸோ லெவலப் பண்ணால் தான் பர்டிகுலர் ஸ்டேஜ் நம்மளால் விளாட முடியும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி கேமிங் கண்டென்ட்ஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுங்க. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். Fight! The void beckons!